தமிழகம் முழுவதும் அமலுக்கு வந்தது இரவு நேர ஊரடங்கு. அத்தியாவசிய பணிகளை தவிர மற்றவைக்கு தடை விதிக்கப்பட்டதால் முக்கிய சாலைகள் வெறிச்சோடின. இரவு 8 மணிக்கே பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் அருகாமையில் உள்ள சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் பயணிகள் தவிப்பு. வேலைக்கு சென்றவர்கள் வீடு திரும்ப முடியாமல் பேருந்து நிலையத்திலேயே விடிய விடிய காத்திருப்பு. தமிழகத்தில் அதிகாலை 4 மணி முதல் மீண்டும் பேருந்து சேவை தொடங்கியது. இரவு முழுவதும் பேருந்து கிடைக்காமல் காத்திருந்தவர்கள் முதல் பேருந்தில் ஏறி சொந்த ஊர்களுக்கு சென்றனர். புதுச்சேரியிலும் இரவு நேர ஊரடங்கு அமலானது. வெள்ளிக்கிழமை இரவு முதல் திங்கட்கிழமை காலை வரை முழு ஊரடங்கு என தமிழிசை அறிவிப்பு. கொரோனாவுக்கு எதிரான போரில் ஊரடங்கு என்பது கடைசி ஆயுதமே. மக்கள் விழிப்போடு இருந்தால் ஊரடங்குக்கு தேவை ஏற்படாது என பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடி பொறுப்பை தட்டிக் கழிப்பதாக காங்கிரஸ் விமர்சனம். நாட்டை காப்பாற்றும் பொறுப்பை இளைஞர்கள் என்ஜிஓக்களிடம் ஒப்படைத்துவிட்டதாக சாடல். கர்நாடகாவில் இன்று முதல் 15 நாட்களுக்கு இரவு நேர ஊரடங்கு. திரையரங்குகள், மால்கள், மதுபான விடுதிகள் எங்க தடை. கொரோனாவால் வாக்கு எண்ணிக்கை மேசைகளை குறைப்பது குறித்து அரசியல் கட்சிகளுடன் சத்யபிரதா சாஹூ இன்று ஆலோசனை. தமிழக தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியாக மே 2 நள்ளிரவு ஆகும் என தகவல். தமிழகத்தில் 2வது நாளாக 11,000 நெருங்கியது கொரோனா பாதிப்பு. சென்னையை தொடர்ந்து செங்கல்பட்டிலும் 1,000 கடந்த பாதிப்பு. ஐபிஎல் தொடரில் டெல்லி அணிக்கு 3வது வெற்றி. நடப்பு சாம்பியன் மும்பையை வீழ்த்தி அபாரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.